இதுதான் குமட்டி காய், ஆற்று குமட்டி, குமட்டி, வரிது மட்டி, குமட்டி காயின்னு சொல்லுவாங்க, குமட்டி காயின்னு சொல்லுவாங்க. இது ஆத்தோரங்களில், மணல் பாங்கான இடங்களில், குளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய அந்த ஓரங்கள்லாம் அதிகமாகவே படர்ந்திருக்கும். மணற்பாங்கான இடங்கள்லையும் ரொம்ப அதிகமாக இதை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் அதிகமாக இருக்கும். இதோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடி உதிர்வு, புழுவெட்டு, வழுக்கை இதுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். இதனுடைய இலைகள் இந்த மாதிரி தான் வெட்டி வெட்டி இருக்கும். இதனுடைய சுவைன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு கசப்பு சுவை இருக்கும். இது சிறந்த ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கு. ஆத்தோரங்களில் இதை அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னாலும் இன்றைக்கி நகரங்களில் கூட இதை வந்து எல்லா இடங்கள்லையும் நாட்டு மருந்து கடையில் விற்பனைக்கு இருக்குது. சந்தைகளில் கூட இது வந்து விற்பனைக்கு வருது. பொதுவாக திருஷ்டிக்காக இதை வாங்கி வைப்பாங்க. இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய இலை, காய், வேர் இதெல்லாமே மருத்துவ பயன் கொண்டது. புழுவெட்டு இருக்கிறவங்க இதை வந்து அப்படியே நறுக்கிட்டு தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா விரைவாக அந்த புழுவெட்டு வந்து மறைஞ்சிடும், முடி வந்து வர ஆரம்பிச்சிடும். பொடுகு, தலையரிப்பு, வழுக்கைக்குமே இது நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். தொடர்ந்து அந்த இடத்துல இதை வந்து தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த முடி வந்து வளர்றத நம்ம பார்க்கலாம். இது நல்ல ஒரு கசப்பு சுவை இருக்கும். அதனால நம்ம இப்போ இதை தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கலாம் கூட. இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம இதை நல்லா காய போட்டுட்டு இதை வந்து ஒரு பொடியை அரைச்சி எண்ணெயாக காய்ச்சிட்டு நம்ம தலைக்கும் தேய்ச்சிக்கலாம். புழுவெட்டுக்கு அதை நேரடியாக தேய்க்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். முடி உதிர்வு, பொடுகு மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதை எண்ணெயாக நம்ம காய்ச்சிட்டு பயன்படுத்திக்கலாம். எப்பேற்பட்ட சொட்டை தலையிலையும் முடி உதிர்வை குறைச்சிட்டு கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். பூச்சிக்கடினால பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்தது, நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, சரும நோய்களுக்கும் இது நல்ல பலன் கொடுக்கும். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வலைதள பக்கத்தை பார்க்கலாம்.